நவம்பர் ஃபஸ்ட் வீக் இருக்கும். அங்கே எல்லோரும் ட்ராமாக்கை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ எங்கள் ஃப்ரெண்டு விஷால் கார்த்திக்கு திடீர்னு டீத்லேருந்து ப்ளீடிங் ஆகும். ஒரு 1 ஹவர் கழித்து பார்த்தோம்னா கண்ணெல்லாம் ஒரே கருப்பாக தெரியுதுரா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு. என்னென்னு போய் பார்த்ததில் ரெட்டினால் ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்னு தெரிய வந்துச்சு. சரி, எதனால் ப்ளீட் ஆச்சுன்னு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் ஜிஹெச்சில் போய் அட்மிட் பண்ணாங்க. என்னென்னு டயக்னாஸ் பண்ணுறதுக்கே 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஜிஹெச்சில் 2 வாட்டி போன் மேரோ டெஸ்ட் எடுத்தோம், என்னென்னு கண்டுபிடிக்க முடியல. ரிசல்ட்ஸ் டெல்லி வரைக்கும் போயிட்டு வந்தோம், எதுவும் கன்ஃபார்மாக சொல்ல முடியல. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் தான் தெரிய வந்துச்சு அவனுக்கு எம்டிஎஸ்னு, மைலோடைப்ளாஸ்டிக் சிண்ட்ரோம். இந்த எம்டிஎஸ் டிசீஸுங்கிறது இந்த உலகத்தில் 10 லட்சம் பேரில் ஒரு ஆளுக்கு தான் வரும். மோஸ்ட்லி 95% 70 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் வரும். ஆனால் எங்கள் ஃப்ரெண்டு விஷால் கார்த்திக் வெறும் 16 வயசு தான். எம்டிஎஸ்னால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த போன் மேரோ பிளட்லெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறத ரொம்ப கம்மி பண்ணிடும். இதனால் அந்த பிளட் செல் கவுண்ட்டு டேஞ்சரஸாக லோ ஆயிடுச்சு. அதனால் பிளட் செல் கவுண்ட்டை நார்மலாக வச்சுக்க இன்றைக்கு வரைக்கும் பிளட்டு தான் ஏற்றிட்டுருக்காங்க. இந்த எம்டிஎஸை க்யூர் பண்ணுறதுக்கு ஒரே வழி போன் மேரோ ட்ரான்ஸ்பிளண்ட் தான். கடவுள் புண்ணியத்தில் அவங்க அம்மாவோட போன் மரவே அவனுக்கு மேட்ச்சு. இந்த நேரத்தில் தான் உங்கள் உதவி அவனுக்கு தேவைப்படுது. இந்த போன் மரோ டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு மட்டும் 40 லட்சரூபா செலவாகும். 40 லட்சரூபாங்கிறது ஒரு சாதாரண குடும்பத்துக்கு 8 வருஷ வருமானம். இது தனியால் பண்ண வேண்டிய விஷயம். நம்ம எல்லாரும் ஒரு சின்ன அளவு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணால் சிறுதுளி பெருவெள்ளங்கிற மாதிரி நம்மளால் ஒரு கன்சிடரபுளான அமௌண்ட்டை கண்டிப்பாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு அக்கௌண்ட் நம்பர் இருக்குது, அங்கே போய் உங்களால் முடிஞ்சதை டொனேட் பண்ணலாம். நீங்கள் வேறு ஏதாச்சும் டவுட் உங்களுக்கு இருந்துச்சுனாலோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவோம். 2 வருஷமாக எங்கள் கூட படித்து பேசி சிரிச்சுட்டு இருந்த ஒருத்தன் இப்போ 2 மாதமாக ஸ்கூலுக்கு வரல, கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் மனசு வச்சா கண்டிப்பாக இன்னும் 5 மாதத்தில் அவனால் முழுசாக மீண்டு வர முடியும். அப்புறம் இன்ஸ்டாகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் பார்த்தோம், நிறைய பேர் சேவ் விஷால் கார்த்திக்னு ஸ்டோரி போட்டிருந்தீங்க. நாங்கள் ஸ்டோரியே போடாதீங்கன்னு சொல்ல வரல, ஸ்டோரி மட்டுமே போடாதீங்கன்னு தான் சொல்ல வரல.